ஒரு நெற்செடியை எடுத்துக்கொள்வோம். இதில் பல குணாம்சங்கள் உள்ளன. இந்த இலையின் ஒரு துண்டை வெட்டி நுண்ணோக்காடியில் வைத்து பார்ப்போம். அந்த இலை பல செல்களால் ஆனது. அந்த செல்லின் மத்தியில் நியூக்ளியஸ் இருக்கிறது. நியூக்ளியஸ் நடுவில் குரோமசோம் இருக்கிறது. இந்த குரோமசோம் இணை இணையாக இருக்கிறது. ஒன்று அம்மாவிடமிருந்து வந்தது, ஒன்று அப்பாவிடமிருந்து வந்தது. அதிலே வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கிறதே அதை ஆங்கிலத்தில் ஜீன் என்று சொல்கிறார்கள், தமிழில் மரபணு என்று சொல்கிறோம். இந்த மரபணுக்கள் ஒரு உயிரினுடைய பண்புகளை தீர்மானிக்கின்றன. ஆனால் சுலபமாக ஒன்றிலிருந்து எடுத்து இன்னொரு உயிரில் ஒட்ட வைத்து விட முடியாது.